சாப்பிட போறீங்க ஃபர்ஸ்ட்? இதை அப்படியில் வச்சு வேற. சரி பாருங்க. இதில் அரைக்கும்போது உப்பு ஏதாவது போட்டிங்களாம்மா? இல்லை, தாளித்து நம்ம கலக்குமில்ல மேடம். மாவில் எதுவும் உப்பு மாவில் போடக்கூடாதுங்க, நம்ம மிக்ஸ் பண்ணி தாளிக்கும் போது அப்போ போட்டு. இப்போ எதுவும் வேண்டாம், வெறும் இது மட்டும் குறகுறப்பாக அரைச்ச பாசி பருப்பு மட்டும் உங்களுக்கு பிடிக்கும். இது நாங்கள் ஆக்சுவலாக பருப்பு ஊசி இந்த மாதிரி போடுவோம். இதிலே கேரட் பீன்ஸ் போட்டு செய்வீங்க. கேரட் பீன்ஸ் பருப்பு ஊசி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை பூ இருக்கு இல்லையா, பனானா பிளாசம், பனானா பிளாசமில் பண்ணுவோம். கான் கிணறு இருக்கு இல்லையா, மக்காச்சோளம், மக்காச்சோளம் கான் கிணறில் கான் கிணறு பருப்பு ஊசி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பருப்பு ஊசி இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி குடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்போம். இது எவ்வளோ நேரம் ஆகுமா வேகிறதுக்கு? 10 minutes ஆகும். 10 minutes இது 10 minutes ஆகும், நம்ம வெயிட் பண்ணலாம். அம்மா இந்நேரம் வந்துருக்குமாம்மா? வந்துருக்கு மேடம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, அடுப்பா பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இது ஆன உண்ண மேடம். ஆன உண்ண கட் பண்ணி மிக்சியில் உப்பு கலந்து ஒரு ரோல், எண்ணெய் மிக்சியில் போட்டு எண்ணெய் தொடச்சிட்டு இதில் வந்து கப்னி ஒரு ரோல் போல போலன்னு உடச்சி உடஞ்சி ஆறுனா தான். ஆமாம், இல்லாட்டி மிக்சியில் ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஆறுறதுக்கு. மேடம் அதை எடுத்துங்க, மேலே வைங்க, கட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போறீங்க? தாளிக்க போறீங்களா? தாளிக்க போறேன் மேடம். ஸ்டவ் ஆன். இது பாத்திரமா? வேணும் மேடம். ஓகே, இது இப்ப என்ன ஆறி இருக்கமா? அது அடிச்சுக்கலாம் மேடம். கொஞ்சம் எண்ணெய் பிளெண்டர்ல போட்டுக்கிறீங்களா? அப்படியே மேலே வைங்க, இங்கே வைங்க. அப்படியே போடுங்க. எண்ணெய் ஊற்றணுமா? எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் மேடம். ஆயில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? 2 ஸ்பூன். இது எண்ணெய் ஊற்றவா? ஆமாம் மேடம். அது ரெண்டு எவ்வளவு ஊற்ற மேடம்? இன்னும் கொஞ்சம் போதும் மேடம். போதும். நல்லா வேணுமா? என்ன காஞ்சிருச்சு இல்லையா? காஞ்சிருச்சு மேடம். என்ன பண்ண போகிறீங்க? கடுகு மேடம், எண்ணெய் வந்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கடலை பொடிச்சு தேங்காய் பண்ணுமா? கேச பொண்ணுமா? தேங்காய் தான் ஒன்று. பசிப்பருப்பு உப்புமா ரெடி ஆகிடுச்சு இல்லையா? லெமன் புளி, கொத்தமல்லி போடுவீங்களா? கொத்தமல்லி லெமன் புளி மேடம். கிளிவிச்சா போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டு இறக்க வேண்டியதுதான். பாசிப்பருப்பு உப்புமா வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. விஜயலட்சுமி அம்மாவுடைய பாசிப்பருப்பு உப்புமா வந்துட்டு ரெடியாக இருக்கு. பாசிப்பருப்பு உப்புமா வந்துட்டு உதிரி உதிரியா மட்டும் இல்லைங்க, நல்ல டேஸ்டியாவும் இருக்கு, ஆரோக்கியமான ஒரு உணவு பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் விஜயலட்சுமி அம்மா. வெல்கம் மேடம்.